உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு அதிமுகவிற்கு முழுமையான வெற்றி என ஓபிஎஸ் பேட்டி. அதிமுகவில் இனி இரு தரப்பு என்பதை கிடையாது, கட்சி ஒரே இயக்கமாக செயல்படும் என விளக்கம். ஒற்றுமை நிலைநிறுத்தப்பட்டு அசைக்க முடியாத எஃகு கோட்டையாக அதிமுக வெற்றி நடை போடும். அதிமுக பொதுக்குழு தீர்ப்பை சுட்டிக்காட்டி ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக இபிஎஸ் தேர்வு செய்யப்பட்டது செல்லாததாகிறது. அதேபோன்று ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்களை அதிமுகவில் இருந்து நீக்கிய உத்தரவும் பொருந்தாது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பால் இபிஎஸ்க்கு பின்னடைவு என்ற பேச்சுக்கே இடமில்லை என கே பி முனுசாமி பேட்டி. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் இபிஎஸ்ஐ ஒற்றை தலைமையாக ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தகவல். பொதுக்குழு தொடர்பான வழக்கில் அதிமுகவில் ஜூன் 23 தேதிக்கு முந்தைய நிலையே தொடரும் என நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பு. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்துதான் பொதுக்குழு செயற்குழுவை கூட்ட வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவு. 1/5 உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டால் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். பொதுக்குழுவை கூட்டுவதில் சிக்கல் என்றால் நீதிமன்றத்தை அணுகலாம் என நீதிபதி அறிவுறுத்தல். இபிஎஸ் ஓபிஎஸ் இணைந்து பொதுக்குழுவை கூட்டுவதில் சிக்கல் எழுந்தால் ஆணையரை நியமிக்கும்படி நீதிமன்றத்தை நாடலாம், நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவு. டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு. மேகதாது மின்சாரம் போன்ற தமிழகத்தின் கோரிக்கைகள் குறித்து பிரதமரிடம் முறையீடு. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. குடியரசுத் தலைவருக்கு மரபு அரிசி வகைகள் அருந்தானியங்கள் அடங்கிய பெட்டகத்தை பரிசாக வழங்கினார் முதலமைச்சர். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. குடியரசு துணைத் தலைவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து நினைவு பரிசையும் வழங்கினார். 3 லட்சம் ரூபாய் வரையிலான குறுகிய கால விவசாய கடன்களுக்கு 1.5% வட்டி மானியத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். வேளாண் குடிகளுக்கு போதுமான அளவு கடன் கிடைக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேட்டி. அவசரகால கடன் வரி உத்தரவாத திட்ட செலவினம் 50,000 கோடியில் இருந்து 5 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிப்பு. பயணம், சுற்றுலா, விருந்தோம்பல் துறைகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேட்டி. ஜாமீன் மனுவை விசாரித்து முடிவெடுக்க விழுப்புரம் மகளிர் நீதிமன்றத்திற்கு உத்தரவிடக் கோரி கனியாமூர் சக்தி மெட்ரிக் பள்ளி தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. வரும் 29 தேதி காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்வதை பொறுத்து முடிவெடுக்கப்படும் என நீதிபதி சதீஷ்குமார் உத்தரவு. நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் வாங்குவது இந்தியாவின் தார்மீக கடமை. பாங்காக்கில் நடைபெறும் 9வது இருதரப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்றுள்ள மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பேட்டி. டெல்லி பக்கர்வாலா குடியிருப்புகள் ரோஹிங்கிய அகதிகளுக்கு ஒதுக்கப்படவில்லை, மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம். தாம்பரத்தில் மாணவி உயிரிழப்புக்கு காரணமாக கூறப்பட்ட சாலை ஆக்கிரமிப்புகள் அகற்றம். சிட்லப்பாக்கம் முதல் அஸ்தினாபுரம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள 800க்கும் மேற்பட்ட கடைகளின் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தாயை பின்தொடர்ந்து வந்த 1.5 வயது குழந்தை தனியார் பள்ளி வாகனம் மோதி பலி. பள்ளி வாகனத்தின் சக்கரம் ஏறியதில் உடல் நசுங்கி தாயின் கண் முன்னே குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. மதுரை அடுத்த உசிலம்பட்டியில் தனியார் கல்லூரியில் 1,25,00,000 ரூபாய் கல்வி கட்டணம் கூடுதலாக வசூலிக்கப்பட்டதாக புகார். அந்த தொகையை திருப்பி தரக்கோரி மாணவ மாணவிகள் 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூரில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் திடீர் விரிசல். குடியிருப்புகளின் கீழ்ப்பகுதியில் மண்ணரிப்பு ஏற்பட்டு அழுத்தம் காரணமாக வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று தகவல். பாகிஸ்தானில் ராணுவ துருப்புகளை நிறுத்த அழுத்தம் கொடுக்கும் சீனா. இலங்கையை தொடர்ந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் படைகளை நிறுத்த சீனா திட்டம். 2023 முதல் 2027 வரையிலான ஆடவர் கிரிக்கெட் போட்டி அட்டவணையை வெளியிட்ட ICC. அதிகபட்சமாக இந்திய அணி 141 சர்வதேச ஆட்டங்களில் விளையாடுகிறது.
மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் சுமார் 4 மாதங்களுக்கு பின் மீண்டும் 60,000 புள்ளிகளை தாண்டியது. கடந்த மார்ச் மாத சரிவில் இருந்து முதலீட்டாளர்களின் சொத்து மதிப்பு ஒட்டுமொத்தமாக 25 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்தது.